அம்மன் கோயில்ல பக்தர்கள் கடந்த 8 நாட்கள்ல மட்டும் உண்டியல் காணிக்கையா 1 கோடி ரூபாய்க்கு மேல செலுத்தி இருக்கிறது காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், நவதானியங்கள், ஏலக்காய் உட்பட பல பொருட்களை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் 1000கணக்கான பக்தர்கள் வர்றது வழக்கமா இருக்கு. அப்படி வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு போறாங்க. அந்த வகையில கடந்த 8 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் இருக்கக்கூடிய கார்த்திகை மண்டபத்துல நடந்திருக்கு. கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து அவர்களுடைய தலைமையில இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அந்த வகையில கடந்த 8 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் 1,14,18,121 ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். இது தவிர 420 கிராம் தங்கமும் 5,277 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். இது மட்டும் இல்லாம தங்கத்தாலான வேல், தாலி, மோதிரம், செயின் மற்றும் வெள்ளியாலான காவடி, வளையம், வீடு, தொட்டில், கொலுசு, பாதம் உள்ளிட்ட பொருட்களையும் உண்டியல் காணிக்கையா பக்தர்கள் செலுத்திருக்காங்க. வெளிநாட்டு பணம் 323 பக்தர்கள் காணிக்கையா செலுத்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஏலக்காய் உட்பட நவதானியங்கள், பித்தளை வேல் உள்ளிட்ட பல பொருட்களை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்திருக்காங்க. இதெல்லாமே உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரம்மாண்டமா வந்து பரிதாபமா தேர் சரிந்து விழுந்திருக்கு. வேலூர் மயான கொள்ளை விழாவுல இறுதியில இந்த சோகம் நடந்திருக்கு. வட மாவட்டங்கள்ல பிரபலமான மயான கொள்ளை திருவிழா வேலூர் பாலாற்றங்கரையில ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. இதுல விருதம்பட்டு, கழிஞ்சூர், மோட்டூர், வெண்மணி இந்த மாதிரி பகுதிகளை சேர்ந்த சுமார் 60 அடி உயரம் கொண்ட 3 தேர்கள்ல அங்கால பரமேஸ்வரி அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வேலூர் பாலாற்றங்கரைக்கு ஊர்வலமா வந்து சூறையாடல் நடைபெற்றது. சூறையாடல் முடிஞ்சு 3 தேர்களும் திரும்பும் சமயம் மோட்டூர் வெண்மணி பகுதியை சேர்ந்த சுமார் 60 அடி உயரம் கொண்ட தேர் வந்து திரும்பும் போது எதிர்பாராத விதமா சரிந்து விழுந்திருக்கு. இதுல வெண்மணி பகுதியை சேர்ந்த விமல்ராஜ் அப்படின்றவர் சிக்கிக்கிட்டாரு. அப்புறமா அவரை மீட்ட பொதுமக்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. லேசான காயங்களோட அவர் சிகிச்சை பெற்றுட்டு வராரு. பாலாற்றல டிராக்டர் மூலமா தேர் வந்து திரும்பும் போது மணல் மற்றும் அங்கு செய்யப்பட்டிருந்த உருவ பொம்மைகள்னால தேர் வந்து நிலைத்தடுமாறி கீழே சரிந்து விழுந்ததா கூறப்படுது. நல்ல வேலையா பொதுமக்கள் யாரும் இல்லாததுனால ஒரு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இத பத்தி வேலூர் வடக்கு காவல்துறையினர் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரோட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.